ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது? அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் ராம்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக இருப்பான். அதோடு எல்லார்கிட்டேயும் பாரபட்சம் பார்க்காம ரொம்ப அன்பாக இருந்தான். கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டான். அதனால் அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அவன் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசினான். அவன் கூட பேசினாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு அவன் எல்லோரோட ஃபேவரட்டாகவும் இருந்தான். இதை கவனித்து அவனோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, குழப்பமாகவும் இருந்துச்சு. அது எப்படி ஒரு மனுஷனால் எல்லார்கிட்டேயும் எப்பவும் அன்பாக இருக்க முடியும்? எப்படி எல்லா நேரமும் டென்ஷன் ஆகாமல் ஹாப்பியாக இருக்க முடியும்? இதுவரை ராம் கோவப்பட்டு யாருமே பார்த்தது இல்லையே, இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ராமன் நேரில் பார்த்து கேட்கவே செஞ்சிட்டாரு. எல்லாரும் சுயநலமாக பேராசை பிடிச்சி இருக்கிற இந்த உலகத்தில் நீ மட்டும் எப்படிப்பா எப்படி திருப்தியோட ஹாப்பியாக இருக்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு அவர்கிட்ட ராம் சொன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்திப்படுற மாதிரி நம்ம மனசை பழக்கிக்கிட்டா போதும், இந்த பேராசை பொறாமைக்கெல்லாம் இடமே இருக்காது. பேசிக்காக நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும் போதும், நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒரு ரோபோவை ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிற மாதிரி நாம் நம்ம மனசை நல்ல எண்ணங்களோட ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே, அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையேன்னு அவர் கேட்டார். நீங்கள் கஷ்டமான காரியம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். ஏன் கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஈஸியான காரியம்னு நினைங்க. உங்கள் மனசில் அது ஈஸியான காரியம்னு நம்ப வைங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியான காரியமாக தான் உங்களுக்கு அமையும்னு சொல்லி ராம் அவருக்கு தெளிவாக புரிய வச்சான். உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப ஆர்வமாக, இது பண்ணாலே போதுமா, சந்தோஷம் நிம்மதியும் கிடச்சிருமான்னு கேட்டார். அதுக்கு நம்ம ராம், இது பண்ணால் சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ணாதான் நிம்மதியும் சேர்ந்து கிடைக்கும். அது என்னென்னா, உங்களோட எண்ணங்கள் எதை பற்றி இருக்குது, எப்படி இருக்குன்னு அமைதியாக கவனிக்கணும். உங்கள் எண்ணங்களை மன அமைதியோடு ஹேண்டில் பண்ணணும். உங்கள் எண்ணங்கள் உங்களை மாஸ்டர் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் உங்கள் எண்ணங்களை மாஸ்டர் பண்ணணும்னு சொன்னான். அப்போவும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் திருப்தி ஆகாமல், எல்லாம் சரி தம்பி, நீ சொன்ன இவ்வளவையும் நீ ஃபாலோ பண்ணி வாழ்ந்து காட்டிட்டு தான் இருக்க, ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு கெடுதல் பண்ணுறப்போ அது உன்னை பாதிக்காதா, நீ கோபமும் படமாட்டேங்கிற, எப்படி எல்லாத்தையும் அன்பாலேயே டீல் பண்ணுறேன்னு கேட்டார். இதை கேட்டு சத்தமாக சிரிச்சாராம், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்பாக இருக்கிறது வீக்னஸ்லாம் இல்லை, ஒருத்தர் தன்னோட குணத்தால் அன்பாவும் இருக்க முடியும், மனசளவு ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும், இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் சாத்தியம். இப்படி இருக்கிறப்போ மனசை ஸ்ட்ராங்காக வச்சிருக்க நம்மளை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஹர்ட் பண்ணிட முடியாது. அப்படியே ஹர்ட் பண்ணாலும் நம்மளோட குணம் அன்பு செலுத்துறது தானே, அதை மட்டுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி முடிச்சான். இந்த ராம் சொன்ன மாதிரி நம்ம மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி, அது சுத்தமாக இருந்தால் நாம் பார்க்குற உலகமும் சுத்தமாக இருக்கும், அது அழுக்காக இருந்தால் நாம் பார்க்குற உலகமும் அழுக்காக தாங்க தெரியும். நாம் நமக்குள்ள சந்தோஷமான ஒரு ஆளாக இருந்தோம்னா நமக்கான இந்த உலகமும் ரொம்ப அழகான சந்தோஷமானதாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளேயும் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளை சுற்றின உலகமும் குழப்பம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம கையில் மட்டும்தாங்க இருக்குது. நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள் நல்லதாக இருக்கணும்னா நம்ம மனசை முதல்ல நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இன்னர் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசை ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி வச்சுக்கோங்க, அதில் அன்பை பற்றியும் சந்தோஷத்தை பற்றியும் மட்டுமே எழுதி வைங்க. இப்படி பண்ணால் நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்கள் வாழ்க்கைன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாமே அழகாக மாறிடும். அதை விட முக்கியமாக எல்லாமே ஹாப்பியாக மாறிடும். இதுதான் எப்பவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரே சீக்ரெட். உன் வாழ்க்கை உன் கையில்.